வெல்கம் டு டேஸ்டிடம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் பெஸ்ரெட் தோசையும் பெஸ்ரெட் உப்புமாவும் எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம தினம் சாப்பிட்ற இட்லி தோசை அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த பெஸ்ரெட் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும், குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு இந்த பாசிப்பருப்பு, உடச்ச பாசிப்பருப்பை எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட கருப்பு உளுந்திருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா கழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க பொட்டெல்லாம் ஒரு பாதி அளவுக்கு கூட போனால் போதும், இது ரொம்ப எடுக்க முடியாது இதோட பொட்டு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பொட்டு எடுத்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா உளுந்து அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஆஸ் யூஷுவல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது இந்த மாதிரி வெந்திருக்கும். இதை நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க. இது இட்லி ஆறினதுக்கப்புறமா அந்த மாதிரி பொடிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வறுத்தெடுத்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருகாப்பில், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இட்லியிலேயே உப்பு இருக்குது. ஸோ வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு போட்டு வணக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நாம் பொடிச்சு வச்சுருக்கிற அந்த இட்லியை போட்டு நல்லா வணக்கிக்கணும். இப்போது ஒரு கையளவு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மூடி லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட அருமையான டேஸ்டியான பெஸ்ரெட் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெஸ்ரெட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவு பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். அது கூட 150 கிராம் பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட சீரகம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி மையை அரைச்சிக்கோங்க. அரைச்சதை நம்ம அந்த பாசிப்பருப்பு மாவு இருக்கு இல்லையா, அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் அதை கலக்கிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட பெஸ்ரெட் தோசை மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது இதை நாம் சூப்பராக தோசை ஊற்றிட வேண்டியது தான். இது ரொம்ப நல்லா வருங்க. இந்த தோசை இழுக்க இழுக்க இந்த தோசை நல்லா முருகலாக அருமையாக வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் இது ஆட்டி இதை வந்து புளிக்கணும் அப்படிங்கிறதுல கிடையாதுங்க. ஆட்டி இது இமீடியட்டாக ஊற்றணும். இது அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி உளுந்து மாதிரி தானே. ஸோ இது வந்து வத்தி போயிடுங்க. ஸோ எந்த டைமில் உங்களுக்கு இந்த டிஃபன் வேணுமோ அந்த டைமில் அப்போவே இமீடியட்டாக செஞ்சு அப்போவே சாப்பிட்ருங்க. இது ஒரு நேரத்துக்கு அளவாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ முருகலாக வந்திருக்குன்னுட்டு. இதுக்கு நம்மளுக்கு தேவைன்னா அந்த தோசைக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக செமையாக இருக்குங்க. ஸோ நான் வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி கூட ஓகே தான். இந்த பெஸ்ரெட் தோசை, பெஸ்ரெட் உப்புமா, இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் தக்காளி சட்னி தாங்க. கொஞ்சம் காரமாக வச்சு உரப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டான ஆந்திரா ஸ்டைல் பெஸ்ரெட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த தோசை நல்லா முருகலாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மலான இட்லி தோசையை விட இது ரொம்ப